அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பின் கீழே சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பை செல்ஃபாலஜிக்கு தியரி ஆஃப் செல்ஃபாலஜி என்ற சுயவியல் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு குழந்தையை பிறந்ததிலிருந்து 12 வயது வரை எப்படி அந்த குழந்தையினுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் மரபணு திறன்களின் ஆற்றலுக்கு தக்கபடியும் சூழலுக்கு தக்கபடியும் எப்படி வளர்த்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டாக மாற்றுவதை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பை செல்ஃபாலஜி என்பதை முதலிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பிறந்திருக்கின்ற, வாழ்ந்திருக்கின்ற, வாழ்ந்து முடித்த அத்தனை பேரும், அதாவது ஒவ்வொரு பேரும் பிறப்பிலே தனித்தனியானவர்கள், வளர்ப்பிலே தனித்தனியானவர்கள், வாழ்க்கையிலே தனித்தனியானவர்கள், ஒருவர் இன்னொருவராக மாறவே முடியாது, முடியாது, முடியாது. அதைப்போன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் சூழலுக்கு தக்கபடியும் அவர்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் அவங்களுடைய அறிவு திறன்களுக்கு தக்கபடியும் அவர்களுடைய சூழலுக்கு தக்கபடியும் அவர்களுடைய செயல் திறன்களுக்கு தக்கபடியும் அவர்களுடைய முயற்சி திறன்களுக்கு தக்கபடியும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, புரிந்தோ புரியாமலோ மாறிக்கொண்டும் மாற்றப்பட்டு கொண்டுமே இருக்கிறார்கள் என்பதுதான் அறிவியல் உண்மை. அதுதான் இறுதியில் மெய்ஞான உண்மை, அதாவது ஆன்மீக உண்மை. இந்த கோட்பாட்டின் அடிப்படையில், இவ்வளவு நிகழ்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் எங்களது சுயவியல் கோட்பாடு, அதாவது செல்ஃபாலஜி என்ற கோட்பாடாகும். இந்த கோட்பாட்டின்படி ஒரு குழந்தையை ஃப்ரம் பர்த் டு 3 இயர்ஸ், அதாவது பிறந்ததிலிருந்து 3 வயது வரை, 3 வயதிலிருந்து 6 வயது வரை, 6 வயதிலிருந்து 9 வயது வரை, 9 வயதிலிருந்து 12 வயது வரை எப்படி ஒரு குழந்தையை வளர்க்கலாம், அதை உயர்த்தலாம், உலகத்தரமான குழந்தையாய் மாற்றலாம் என்பதை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலிலே சுயவியல் கோட்பாட்டை பற்றி ஒரு அறிமுக உரையை புரிந்து கொண்டீர்கள். மறுபடியும் இன்னொரு சின்ன செய்தி, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் தனித்தனியாக இருந்தாலும் அதை வாழ்வியல் ரீதியாக கொஞ்சம் பிரித்து கொள்ளலாம். சைல்டு ப்ராடிஜி என்றும், கருவிலே திருவானவர்கள் என்றும், நார்மல் சைல்டு பொதுவான குழந்தைகள் என்றும், ஸ்பெஷல் சைல்டு சிறப்பு குழந்தைகள் என்றும் மூன்றாக பிரித்து கொள்ளலாம். இந்த 3 குழந்தைகளும் எப்படி வளர்கிறார்கள் என்பது தனித்தனியான நிகழ்வுகள். சைல்டு ப்ராடிஜியிலே வித்தியாசங்கள் இருக்கும், நார்மல் சைல்டிலே ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள். அந்த வித்தியாசப்படுவதற்கு காரணமே ஒவ்வொரு குழந்தையும் அறிவியல் தியரியான மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் தியரி படி குறைந்தது 8 அறிவுகளோடு பிறந்து வந்திருக்கிறார்கள்.
அந்த எட்டு அறிவுகளும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அவர்களுடைய மரபணு திறன்படி அந்த எட்டு அறிவுகள் பற்றி பல தடவை பேசியிருக்கின்றோம். இருந்தாலும் ஒரு ரீகேப்புக்காக பேசுகின்றேன். அதாவது வேர்ட் ஸ்மார்ட், பேச்சாற்றல் திறன், பாடி ஸ்மார்ட், உடல் ஆற்றல் திறன், பிக்சர் ஸ்மார்ட், ஓவிய ஆற்றல் திறன், மேத் ஸ்மார்ட், கணித ஆற்றல் திறன், மியூசிக்கல் ஸ்மார்ட், இசை ஆற்றல் திறன், பீப்புள் ஸ்மார்ட், கலந்தாயும் சமூக உணர்வோடு கலந்தாய்ந்து ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய புரிந்து உணர்வு நடத்தக்கூடிய அந்த ஆற்றுத்திறன், கலந்தாய்வு திறன், மக்களோடு மக்களாக கலந்து உணர வைக்கும் ஆற்றல் திறன், செல்ஃப் ஸ்மார்ட், சுய ஆற்றல் திறன், தன்னை அறிதல், தன் உணர்வுகளை அறிதல், தனக்குள்ளே நடக்கும் ஒவ்வொரு அனுபவங்களையும் அணிதல், அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி மெய்ஞானமாக இருந்தாலும் சரி, சுய ஆற்றல் திறன். அதற்கு பிறகு நேச்சுரலிஸ்டிக் ஸ்மார்ட், அதாவது இயற்கையை வாசித்து நேசித்து இயற்கையோடு ஒன்றி வாழும் இயற்கை ஆற்றல் திறன். இத்தனை ஆற்றல் திறன்களோடு தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்றன. அதற்கு மேலே ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் எல்கையற்ற நூற்றுக்கணக்கான அறிவுகள் மூல அறிவுகளாக, கிளை அறிவுகளாக, கிளையின் பகுதி அறிவுகளாக இருக்கின்றன. அதற்கு பிறகு இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்கிற, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவுகளையெல்லாம் தனக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த இரண்டு ஆற்றல்களையும் இரண்டு சக்தியின் வடிவங்களையும் பெறுவதற்கு மூளையில் 10,000 கோடி நியூரான்கள் கொண்ட பல லட்சக்கணக்கான மரபணு திறன்களை அடக்கிய டிஎன்ஏக்களும், அதே போன்று உடல் முழுவதும் 120 டிரில்லியன் செல்களிலும் பல லட்சக்கணக்கான டிஎன்ஏக்களும் இருக்கின்றன. அதாவது அறிவை பொதிந்து இரண்டுமே ஆண்டனாக்களாக வேலை பார்க்கின்றன. அதை நியூரோ சயின்ஸ் என்பது தெளிவாகவும், எபிஜெனட்டிக்ஸ் என்பது மறுபடியும் தெளிவாகவும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றன. இப்பொழுது நாம் செல்ஃபாலஜிக்கல் லைஃப்ஸ்டைல் அண்ட் தாட் லைஃப்ஸ்டைல் படி ஒரு குழந்தையை பிறந்ததிலிருந்து எப்படி வளர்ப்பதற்கென்று ஒரு சின்ன சிலபஸ் கொடுத்திருக்கிறோம். அதாவது செல்ஃபாலஜி படி ஒரு குழந்தையை இண்டிவிஜுவலி, ஜெனட்டிக்கலி, செல்ஃபாலஜிக்கலி அண்ட் எபிஜெனட்டிக்கலி எப்படி வளர்ப்பது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியானவர்கள். இறுதியில் அந்த குழந்தையை ஸ்பிரிச்சுவலி, அதாவது பியூர் ஸ்பிரிச்சுவலி எப்படி வளர்ப்பது, இண்டிவிஜுவலி, ஜெனட்டிக்கலி, செல்ஃபாலஜிக்கலி, எபிஜெனட்டிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. இதை வளர்ப்பதற்கு முதலிலே நாம் ஒரு சின்ன சிலபஸ் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது இன்புட் இன் த பிரெயின் ஆஃப் அ சைல்டு, காம்பிடேஷன் இன் த பிரெயின் ஆஃப் அ சைல்டு, அவுட்புட் ஃப்ரம் த பிரெயின் ஆஃப் அ சைல்டு. அதாவது ஒரு குழந்தையினுடைய மூளையிலும் அறிவிலும் உணர்விலும் எப்படி இன்புட் பதிய வைப்பது. இரண்டாவது அந்த பதிந்த அனைத்தும், அதாவது காம்புடேஷன், மூளையிலும் டிஎன்ஏக்களிலும் உணர்வுகளிலும் எப்படி இணைந்து பிணைந்து செயல்பட வைப்பது. மூன்றாவது அந்த இணைந்தும் பிணைந்தும் செயல்படுத்துகின்ற அந்த உள்வாங்குதலின் மூலம் பெற்ற எண்ணங்களாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், அறிவுகளாக இருக்கட்டும், இவைகளையெல்லாம் எப்படி வெளியில் கொண்டு வந்து
அவர்களுடைய எண்ணங்களாக முயற்சிகளாக செயல்களாக ஆக்குவது. அதற்காகத்தான் அதை மூன்றாக பிரித்திருக்கிறோம். இன்புட்டிங் இன் த பிரெயின் ஆஃப் அ சைல்டு, காம்புடேஷன் ஆஃப் த பிரெயின் இன் த சைல்டு ஆஃப் த சைல்டு அண்ட் காம்புடேஷன் இன் த பிரெயின் ஆஃப் அ சைல்டு அவுட்புட் தட் இஸ் ஸ்பார்க் ஆர் ஹேப்பனிங் ஃப்ரம் த சைல்டு. இதை இதற்கு தகுந்தபடி தான், அதாவது இன்புட்டுக்கு தகுந்தபடியும் காம்புடேஷனுக்கு தகுந்தபடியும் அவுட்புட்டுக்கு தக்கபடியும் தான் அவர்களுடைய மூளையிலே ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின் 100% என்றும் ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் 100% என்றும் ரீப்ரெசன்டேஷன் ஃப்ரம் த பிரெயின் 100% என்றும் பதிவுகள் நடக்கிறது. இது 100% என்று சொல்வதற்கு காரணம், அந்த பதிவுகள் 5%, அதாவது அவர்களுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும் அவர்களுடைய அப்சர்வேஷனுக்கு தக்கபடியும், அதே போல் அவர்களுடைய அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் என்பது சொல்வது போல், அதாவது அவர்களுடைய எதுவுமற்று அவர்கள் அவர்களாகவே இருந்து உள்வாங்கும் முறைகளுக்கு தக்கபடி ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் 5% 10% பதிவுகள் இருக்கின்றன. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின், ரீப்ரெசன்டேஷன் இன் எனி ஃபீல்டு லீட்ஸ் டு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அண்ட் எவர் டேர்ம் மெமரி. இந்த மூன்று காம்பினேஷன் வைத்து கொள்ளுங்கள். இந்த மூன்று காம்பினேஷனுக்கும் மேலே என்விரான்மெண்ட்ஸ், அந்த என்விரான்மெண்ட்ஸ் யாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், பேரண்டாக இருக்கலாம், என்விரான்மெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த என்விரான்மெண்ட்ஸ் தன்னுடைய பியர் குரூப்பாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தையை வழிகாட்டக்கூடிய நடத்தி செல்லக்கூடிய நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம். இந்த காம்பினேஷனில் தான் ஒரு குழந்தையை முதலிலே பிறந்ததிலிருந்து, அது முக்கியமான விஷயம், நாம் தொடங்குகிறோம். இப்படி தொடங்கும்போது தான் ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக எப்படி உள்வாங்குகிறது என்பதை கவனித்து அந்த உள்வாங்குதலுக்கு தக்கபடி ஒவ்வொரு நொடியும் எப்படி இன்புட் பண்ண வேண்டும், அதான் முக்கியமான. இதுவரை வந்திருக்கக்கூடிய அத்தனை தியரிகளும் காமனாக சொல்லிக்கொண்டே போவார்கள். ஒரு குழந்தை இப்படி வளர்கிறது, அப்படி வளர்கிறது, அதை இப்படி வளர்க்கலாம், அப்படி வளர்க்கலாம் என்று காமனாக சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் நம்முடைய சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃபாலஜி தியரி படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு நொடியும் தனித்தனியாக எப்படி வளர்ப்பது, அது ஸ்பெஷல் சைல்டாக இருந்தாலும் சரி, நார்மல் சைல்டாக இருந்தாலும் சரி, சைல்டு ப்ராடிஜியாக இருந்தாலும் சரி, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு ஒரு வயதிலே கருவிலேயே தெருவான குழந்தைகளாகும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக வகுத்து அதற்குரிய இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவியல் உலகத்தில் இருக்கக்கூடிய இஇஜி மூலமும் பெட் ஸ்கேன் மூலமும் பல்வேறு இன்டர்வியூ மூலமும் குழந்தைகளை கவனித்து பெற்றோர்களை கவனித்து பேரண்ட்ஸு என்விரான்மெண்ட்களை எல்லாம் உள்வாங்கி ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக வளர்க்கும் முறைதான் இந்த சைல்டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பை செல்ஃபாலஜி. மறுபடியும் இதை பற்றி எப்படி இன்புட் பண்ண வேண்டும், அந்த இன்புட்டை அந்த குழந்தைகளிலிருந்து எப்படி நாம் கம்ப்யூட் பண்ணுவதற்கு தூண்ட வேண்டும், அந்த மூளையிலே தூண்டின பிறகு அந்த குழந்தைகளிலிருந்து எப்படி வெளிவாங்க வேண்டும், அந்த வெளிவாங்கிறதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிடமும் அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி மறுபடியும் உங்களோடு பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம்.